மீரா மிதுனின் சாதிய போக்கை சீமான் அண்ணன் கூட கண்டிக்காதது ஏனோ வன்னியரசு. தமிழ் திரையுலகில் இருக்கும் பட்டியலின மக்கள் தன் உழைப்பை காப்பியடிப்பதாக கூறி அவர்களை மோசமாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டார் மீரா மிதுன். அந்த வீடியோவை பார்த்து சினிமா ரசிகர்கள் தான் கோபமடைந்தார்கள். திரையுலகை சேர்ந்த யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் மீரா மிதுன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சென்னை சைபர் கிரைம் போலீசார் அவரை கேரளாவில் வைத்து கைது செய்தனர். சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட மீராவிடம் விசாரணை நடந்து வருகிறது. தன்னை யாராலும் கைது செய்ய முடியாது என்று சவால் விட்ட மீரா மிதுன் போலீசாரை பார்த்தது கதறி எழுது ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார். இந்நிலையில் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ட்வீட் ஒன்றை போட்டுள்ளார். மீரா மிதுன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மற்றும் கிஷோர் கே சுவாமியுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட செல்பிகளை வெளியிட்டு வன்னியரசு கூறியிருப்பதாவது, பரசாதி பயலுங்க என தமிழ்நாட்டின் தொல்குடியை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் பேசிய நடிகையை கைது செய்த தமிழ்நாடு காவல்துறைக்கு நன்றி. இயக்குநர் நவீன் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் அவர்களை தவிர திரைத்துறையினர் யாரும் இந்த சாதிய போக்கை கண்டிக்காதது ஏனோ, சீமான் அண்ணன் கூட கண்டிக்காதது ஏனோ என தெரிவித்துள்ளாா்.